ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் ஆலு பரோட்டா பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் லெவலுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து அந்த ஆயில் ஹீட் ஆனோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா வெடித்தோன்னே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். எப்போதும் இந்த வெங்காயம் கலர் மாறினோன்னு நம்ம செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் லெவலுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் இதை வதக்கிக்கிறேன். அதிலே இருக்கட்டும் பேன்லேயே. இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க ஸ்பைசினஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அந்த இதுக்கான தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு அதை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இதோட நான் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா அதில் பிடிக்கிற லெவலுக்கு கொஞ்சம் நேரம் வச்சிடணும் அதிலே. இப்போ இது அடுப்புலேயே இருக்கட்டும். சைடில் வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு பினஞ்சி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் போதும். அதை இந்த லெவலுக்கு வாட்டிக்கிறோம். நம்ம எந்த லென்த்துக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நான் வாட்டிக்கிறேன். வாட்டிக்கிட்டு இப்போ நம்ம மிக்சர் செஞ்சு வச்சுருக்க மிக்சரில் ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிட்டு அந்த பாலை நம்ம சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த இதை வந்து ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி இதையும் நல்லா அந்த எவ்வளோ லெவலுக்கு ரொம்ப பேலிச்சா அந்த உள்ள கலங்கெல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம வேக வச்சு அதை மசிக்கிறதோட இந்த மாதிரி துருவி போட்டுட்டோன்னா அந்த உருளைக்கிழங்கு வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நான் ஒரு தவாவை வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அது நல்லா ஹீட் ஆனோன்னு, தவா முடிஞ்ச லெவலுக்கு சப்பாத்தி போடுறப்ப எப்போதும் தவா ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து சப்பாத்தி போடணும். அப்படி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இது சைடில் இருந்துக்கிட்டு இருந்ததுக்கு இதுக்கு நான் சைட் டிஷ் வந்து சட்னி செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 2 கீத்து லெவலுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை 1/2 இது பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி தழை ஒரு 2 இனுக்கு மட்டும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ அந்த சட்னியை நம்ம அதோட சேர்த்து தாளிச்சுக்கிறோம். அவ்வளோதான், சைடில் நம்மளுக்கு வந்து ஆலு பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம எதுவும் இல்லாமல் வெறும் ஆலுவில் மசாலா இருக்கிறதுனால நம்ம சட்னி எதுவும் தேவையில்லை. நான் இன்றைக்கி சட்னி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.